தன் பதிவேடு என்ற தலைப்பில் ஒரு 5 வருட கொஸ்டின் பேப்பரிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒன், தன் பதிவேட்டில் எழுதப்பட்ட தலைப்பினை மாற்ற இயலுமா? இது அலுவலக தலைவரின் ஒப்புதல் பெற்று மாற்றலாம். மாற்றலாம், தன் பதிவேட்டில் ஒரு தலைப்பு எழுதிட்டீங்கன்னா மாற்றலாமான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம அலுவலக தலைவருடைய ஒப்புதல் பெற்று மாற்ற இயலும். கொஸ்டின் நம்பர் 2, உடன் முடிவு தாளுக்கான காரணத்தை எப்பதிவேட்டில் குறிக்க வேண்டும்? உடன் முடிவு தாளுக்கான காரணத்தை எப்பதிவேட்டில் குறிக்க வேண்டும்? தன் பதிவேட்டில் குறிக்க வேண்டும். இப்போ தன் பதிவேட்டில் என்ன செய்யணும்? உடன் முடிவு தாளுக்கான காரணத்தை குறிக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 3, தன் பதிவேடு எத்தனை கலங்களை கொண்டது? அப்போ இதற்கு ஆன்சர், 7 கலங்களை கொண்டது. கொஸ்டின் நம்பர் 4, தன் பதிவேடு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் அழிக்கப்பட வேண்டும்? ஆன்சர், 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அழிக்கப்பட வேண்டும். கொஸ்டின் நம்பர் 5, தன் பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டிய கால அளவு. இந்த பதிவேட்டை எவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை கேலண்டர் இயர், ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரை தன் பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டிய கால அளவு. கொஸ்டின் நம்பர் 6, 3 மாதங்களுக்கு கீழ் நிலுவையில் உள்ள கோப்புகளின் விவரங்களை காட்டும் பதிவேடு எதுனா? தன் பதிவேடு. இதே இன்னொரு கொஸ்டின் இருக்குது, 3 மாதங்களுக்கு மேல் நிலுவையில் உள்ள கோப்புகளின் விவரங்களை காட்டும் பதிவேடுனா முன் கொணல் பதிவேடு. கொஸ்டின் நம்பர் 7, தன் பதிவேட்டில் தணிக்கைக்கு எப்பொழுது பதில் அனுப்ப வேண்டும்? தன் பதிவேட்டில் தணிக்கைக்கு எப்பொழுது பதில் அனுப்ப வேண்டும்? அப்போ ஆன்சர் என்னென்னா, 48 மணி நேரத்திற்குள். சில கொஸ்டின் என்ன கேட்குற ஆப்ஷன் கொடுத்துருப்பான்னா 2 நாட்கள் கூட கொடுத்துருப்பான். ஏன்னா 2 நாட்கள் கூட 48 மணி நேரம் தான். கொஸ்டின் நம்பர் 8, முந்தைய ஆண்டு தன் பதிவீட்டினை எப்பொழுது பதிவறைக்கு அனுப்ப வேண்டும்? இங்கே பதிவு என்பது தவறாக பதிவாயிருக்கு, பதிவறை. முந்தைய ஆண்டு தன் பதிவேட்டினை எப்பொழுது பதிவறைக்கு அனுப்ப வேண்டும்? அப்போது ஒரு தன் பதிவீடுடைய பராமரிப்பு காலம் என்னென்னா ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரை நமக்கு தெரியும். இப்போ இது வந்து பழைய தன் பதிவேடு. அப்போ எப்போ அது பதிவறைக்கு அனுப்பினோம் அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள். கொஸ்டின் நம்பர் 9, பிளேக் தொடர்பாக பதிவு செய்யப்பட வேண்டிய பதிவேடு. என்ன பதிவேட்டில் பிளேக் தொடர்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால், தன் பதிவேட்டில் தான் பதிவு செய்யப்பட வேண்டும். தன் பதிவேட்டில் கட்டுத்தாள்கள் பதிய தேவையில்லை, சரியா தவறா? சரி, ஆம். தன் பதிவேட்டில் கட்டுக்கட்டாக இருக்கிற தாள்லாம் பதிய தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 11, தலைப்பு தன் பதிவேட்டில் எந்த கலத்தில் குறிப்பிடப்பட வேண்டும்? தலைப்பு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்த கலத்தில்? தலைப்பு என்பது 4வது கலத்தில் இருக்கும். தன் பதிவேட்டில் உள்ள கலங்களின் எண்ணிக்கை என்ன? உங்களுக்கு தெரியும், 7 கலங்கள். அந்த 7 கலங்களில் 4வது கலம் தான் தலைப்பு. 5வது கலம் பாருங்கள், நடவடிக்கை எடுத்து வைத்த நாள், இது 5வது கலம். அப்போ 6வது கலத்தில் என்ன இருக்கும்னா, அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய நாள். அப்போ லைனை தெரிஞ்சுக்கிங்க, 4, 5, 6, இதிலேருந்து 1 வினாவாவது கேட்கப்படும். 14வது, உடன் முடிவு தாளுக்கான காரணத்தை எப்பதிவேட்டில் குறிக்க வேண்டும்? தன் பதிவேடு தான். அப்போ உடன் முடிவு தாளுக்கான காரணம் சொன்னாவே தன் பதிவேடு. 15வது, வழக்குகள் தனி பதிவேடு எந்த படிவத்தில் பராமரிக்கப்படுகிறது? வழக்குகள் எந்த ஃபார்மில் பராமரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்ம் என்ன ஃபார்ம்? 8A, B8A. தன் பதிவேடு பற்றி கொஞ்சம் பார்ப்போம்.
தன் பதிவேடும் எழுத்தர்கள் பராமரிக்கப்பட வேண்டிய எல்லா பதிவேடுகளிலும் மிக முக்கியமானது எதுன்னு சொன்னால் தன் பதிவேடு தான். கடித போக்குவரத்து பிரிவில் உள்ள ஒவ்வொரு எழுத்தரும் தன் பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும். ஆஃபீஸில் உள்ள எல்லா கிளர்க்கும் தன் பதிவேடு வைத்து தான் எழுதி வர வேண்டும். துப்பாக்கி உரிமம் புதுப்பித்தல் விண்ணப்பங்களை தன் பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடாது. உண்மைதான், ஏன்னா துப்பாக்கி உரிமம் புதுப்பித்தல் பதிவேடுன்னு இருக்குது. அப்போ அந்த பதிவேட்டில் தான் நம்ம பதிவு செய்யணும். அதை விட்டுட்டு வந்து தன் பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடாது. அப்போ துப்பாக்கி உரிமம் புதுப்பித்தல் விண்ணப்பங்களை தன் பதிவேட்டில் பதிவு செய்யவே கூடாது. 3 மாதங்களுக்கு மேல் நிலுவையில் உள்ள கோப்புகளின் விவரங்களை காட்டும் பதிவேடு எதுன்னு சொன்னால் முன்கொணல் தன் பதிவேடுன்னு சொல்லலாம். முன்கொணல் தன் பதிவேடு. இப்போ 3 மாதங்களுக்கு கீழ் நிலுவையில் உள்ள கோப்புகளின் விவரங்களை காட்டும் பதிவேடு தன் பதிவேடு, அது வெறும் தன் பதிவேடு. மேல் சொன்னால் முன்கொணல் தன் பதிவேடு. தன் பதிவேட்டில் காலமுறை அறிக்கைகளை பதியக்கூடாது. காலமுறை அறிக்கைனால் காலமுறை அறிக்கைக்கு தனி பதிவேடு உண்டு. அப்போ காலமுறை அறிக்கைகளை எங்கே பதியணும்? அதுக்கான பதிவேடு இருக்கிறதுனால அந்த பதிவேட்டில் தான் பதிவு செய்யணும். அதை விட்டுட்டு தன் பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடாது. மேலும் சில வினாக்கள். முடிவுக்கட்டை சுத்தநகல் பிரிவின் கண்காணிப்பாளரிடம் அனுப்பும் பொழுது எழுத்தர் எந்த பதிவேட்டில் கண்காணிப்பாளரது கையொப்பத்தை பெற வேண்டும்? ஒரு கிளர்க்கு எழுத்தர் முடிந்த கட்டுகளை சுத்தநகல் பிரிவுனா ஃபேர் காப்பி செக்ஷன், அதில் உள்ள சூப்ரண்டர் இருக்கார் கண்காணிப்பாளர், அவர்கிட்ட அனுப்புகிறாருப்பா. கிளர்க்கு எடுத்துமே கொடுக்குறாரு, அனுப்புகிறாரு. அப்போது யார்கிட்ட கொடுக்குறாரு? சூப்ரண்டுக்கிட்ட தான் கொடுக்குறாரு. அப்போது எங்கே கையெழுத்து வாங்கணும்? அந்த கட்டை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கணும் இல்லையா? அப்போ அந்த கட்டை கொடுத்துட்டு கையெழுத்து எதில் வாங்கணும்னு கேட்குறாங்க. அப்போ தன் பதிவேட்டில் தான். செகண்ட் 1, ஒரு எழுத்திலிருந்து மாற்றப்பட்ட தாளினை தன் பதிவேட்டில் பதிவு செய்யும் பொழுது எந்த தேதினை குறிப்பிட வேண்டும்? நம்பர் 2, ஒரு எழுத்திடமிருந்து மாற்றப்பட்ட தாளினை தன் பதிவேட்டில் பதிவு செய்யும் பொழுது எந்த தேதினை குறிப்பிட வேண்டும்? கிளர்க்கு கிட்டேருந்து ஒரு தாள் வாங்குறார். வாங்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? இந்த தாள் எப்போ முதன் முதல்ல வந்துச்சு? அப்போ தாள் முதன் முதலில் கிடைக்கப்பட்ட தேதி எழுதுமா? ஓ, இந்த தேதியில் தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் உங்ககிட்ட தான் நான் எப்போ வாங்கினேன் அந்த டேட்டு. அப்போ 2 தேதி இருக்கணும். அப்போ என்ன வரும்? தாள் முதன் முதலில் கிடைக்கப்பட்ட தேதி, அதன் கீழ் மாற்றப்பட்ட தேதி. நம்பர் 3, வழக்கு தாள்கள் கண்டிப்பாக முதல் நடவடிக்கை இதற்குள் இருக்க வேண்டும். வழக்கு தாள்கள் எதில் இருக்கணும், அதோடைய நடவடிக்கைலாம் எதில் எடுக்கணும்னு சொன்னால் வழக்கு தாளே தன் பதிவேடு தான். 4th 1, வழக்குகள் தனி பதிவேடு ஒரு அலுவலகத்திற்கு எத்தனை பேணப்பட வேண்டும்? வழக்குகள் தனி பதிவேடு. இப்போ தனி பதிவேடுனா ஒவ்வொரு கிளர்க்கும் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் வழக்குகள் தனி பதிவேடுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒன்று, செக்ஷனுக்கும் ஒன்று இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும், மிகவும் பிடித்திருந்தால் கமெண்ட் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தேங்க்யூ.